வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கொரோனா ஊரடங்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் கன்னியாகுமரியில் நடைபெற்றது. இதனை கன்னியாகுமரி டிஎஸ்பி பாஸ்கரன் துவக்கி வைத்தார். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பல லட்சக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் ஆரம்பத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் வெளிநாடு, வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து குமரி வந்தவர்களுக்கு கொரோனா தொற்று இருந்ததால் தற்போது குமரி மாவட்டத்திலும் அதிக அளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் வடசேரி சந்தையில் பணிபுரியும் வியாபாரிகள் உள்ளிட்ட 51 பேருக்கு ஒரே நாளில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் குமரி மாவட்ட மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் இந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களிடம் இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தமிழகம் முழுவதும் இம்மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட உள்ளது. இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நாளை முழு ஊரடங்கு அமுல்படுத்தப்படுகிறது. இதற்காக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி காவல்துறை, பேரூராட்சி மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் மாதவபுரம் ஜங்ஷனிலிருந்து கன்னியாகுமரி காவல் நிலையம் வரை விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது. இதனை கன்னியாகுமரி டிஎஸ்பி பாஸ்கரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர் ஆவுடையப்பன், கன்னியாகுமரி அரசு டாக்டர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சதீஷ்குமார்.